மாநிலங்களுக்கு கூடுதலாக மருந்துகளை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய ரசாயனம் மற்றும் துறை அமைச்சர் சதானந்த கவுடா தெரிவித்துள்ளார் நாட்டில் கொரோனா சிகிச்சைக்கான மருந்துகள் இருப்பு குறித்து அதிகாரிகளுடன் அமைச்சர் சதானந்த கவுடா ஆய்வு நடத்தினார் அப்போது ரெம்டெசிவிர் மருந்து தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள ஏழு உற்பத்தியாளர்கள் தங்களது உற்பத்தி திறனை மாதத்திற்கு முப்பத்தி எட்டு லட்சம் குப்பிகள் என்ற அளவிலிருந்து ஒரு கோடியே மூன்று லட்சம் குப்பிகள் என்ற அளவிற்கு அதிகரிக்க மேற்கொண்ட முயற்சிகளுக்கு அமைச்சர் பாராட்டு தெரிவித்துள்ளார் இது உள்நாட்டு மருந்துகள் இருப்பை அதிகரிக்கும் என்றும் அவர் கூறினார் மற்ற அத்தியாவசிய மருந்துகளின் விநியோகத்தை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டியது அவசியம் என்றும் பதுக்குவது மற்றும் கள்ளச்சந்தையில் விற்பனை நடைபெறுவதை தடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் இதனைத் தொடர்ந்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர் கடந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு முப்பத்தி நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் குப்பிகள் அளவிற்கு ரெம்டெசிவிர் மருந்து விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் வரும் வாரங்களில் விநியோகத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார்